வணக்கம். இது சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிராத்மிக் கஹானி 3 SA, அங்குலிமால் எஸ்ஏ. ஏ ஜங்கள் மே ஏக் டாக்கோ ரகதாத்தா. ஒரு வனத்தில் ஒரு கொள்ளைக்காரன் திருடன் வாழ்ந்து வந்தான். ஓ படா நிர்தயித்தா, அவன் மிகவும் இரக்கமற்றவனாக இருந்தான். ஓ லோகோங்கோ சதா தாத்தா, அவன் மக்களை பிடித்து துன்புறுத்தி. அவர் உன்கி அங்குலியோங்கோ காட்கர் மாலா பனாத்தா, அவன் அவர்களின் விரல்களை நறுக்கி அதை ஒரு மாலையாக செய்து. உசே அப்னே கலேமே பகன் தாத்தா, அதை அவனது கழுத்தில் மாலையாக அணிந்திருந்தான். இஸ்லியே லோக் உசே அங்குலிமால் ககதேத்தே, இதனால் மக்கள் அவனை அங்குலிமால் அதாவது விரல் மாலை, விரல்களை மாலையாக அணிந்தவன் என்ற பெயரில் அழைக்கலாயினர். ஏக்பார் மகாத்மா புத்த உஸ் ஜங்கில் கீவோர் கயே, ஒரு முறை புத்த மகான் அந்த வனப்பக்கம் வந்தார். புத்த கோ தேக்கர் அங்குலிமால் கோ பகுத் குசா ஆயா, புத்தரை பார்த்ததும் அங்குலிமாலுக்கு கோபம் வந்தது. அங்குலிமால் கோ தேக்கர் மகாத்மா புத்தனே, முஸ்கராக்கர் தைரிய கேசாத் உசேகா, அங்குலிமாலை பார்த்ததும் புத்தர் புன்சிரிப்புடன் தைரியமாக அவனிடம் சொன்னார். குசா சோடோ, கோபத்தை விட்டுவிட்டு அவர் சாம்னே வாலே பேடுசே பத்தியோங்கோ தோடோ அவர் ஃபிர் உசி ஜகக் லகாவோ, எதிரில் இருக்கின்ற மரத்திலிருந்து ஒரு 4 இலைகளை பறித்து மறுபடியும் அதே இடத்தில் அதை வைத்துவிடு, ஒட்ட வைத்துவிடு என்றார். அங்குலிமால் நே பூச்சாக்கி ஏ கைசா ஹோ சக்தாகை, அங்குலிமால் சொன்னா இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும் என்றான். அங்குலிமால் அப் சமச்கையாக்கி கிசிகோ தோடுனே பர் புனங்க் பிர் உசே ஜோடு நகி சக்தே, அங்குலிமாலுக்கு புரிந்தது எந்த விஷயமும் எந்த ஒரு பொருளும் உயிரினமோ சாதாரண விஷயமோ எந்த ஒரு பொருளும் ஒரு இடத்திலிருந்து கொய்தப்பட்டது மறுபடியும் அங்கே ஒட்டாது என்பது அவனுக்கு தெரிந்தது. அங்குலிமால் புத்த கி ஷரண் மே ஆயா, அவன் புத்தரை சரணடைந்தான். அவர் உன் கா சிஷ்ய பனா, அவன் அவரது சிஷ்யனாக ஆனான். சீக் கிசி பி சீச் கோ பிகாட்னா ஆசான்கை பனானா கட்டின்கை, எந்த ஒரு பொருளையும் நாம் அழிப்பது கடினம், எளிது ஆனால் உருவாக்குவது கடினம்.